சார்பற்ற கூட்டணி தமிழகத்திலே ஆழமாக காலூன்றி இருக்கிறது. இந்த நேரத்தில் விக்டோரியா கௌரி இந்த பிரச்சனைக்குரிய நபரை நேரடியாக நேரடியாக மதச்சார்பின்மைக்கு எதிராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நாங்களும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை கட்சி இந்திய மனிதநேய மக்கள் கட்சி குடியரசு தலைவர் அவர்கள் தலைமை நீதிபதி அவர்கள் அவர் விக்டோரியா கௌரி கிறிஸ்தவர்களின் முஸ்லீம்களின் மிக மோசமான முறையில் சொல்லக்கூடாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்த ஒரு நபர் நீதிபதியாக வருவதற்கு தகுதியற்றவர். அவர் நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது, மறுபரிசீலனை செய்கிறது. நேற்று நாங்கள் அந்த அறிவிப்பு வந்த உடனே ஒரு கடிதமும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இளைஞருக்கு அந்த நினைவு சின்னம் பேனா சர்ச்சையை கிளப்பிக்கொண்ட ஒரு விவகாரம். அவர் எழுதிய சங்கத்தமிழின் அடையாளம் தான் பேனா. அவர் தீட்டிய குரல் ஓவியம்தான் அவருடைய பேனா. அவர் எழுதிய உருகாற்பிய பூங்காதான் அந்த பேனா. அவர் தீட்டிய காவியங்கள் கவிதைகள் அவற்றின் அடையாளம்தான் சங்க தமிழினுடைய அடையாளம்தான் அந்த பேனா. அங்கே பட்டேலினுடைய சிலை வைக்கப்பட்ட பொழுது எதிர்ப்பு காட்டாதவர்கள் பொழுது எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்று சொன்னார். எரிச்சலிலும் ஆத்திரத்திலும் சொல்கிறார்கள். தவிர சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த எதிர்ப்பு தேவையற்றது, நிராகரிக்கப்பட வேண்டியது.